வணக்கங்க. இன்றைக்கி பாருங்கள், ரோஜா தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் ரோஜா பூ வந்து எவ்வளோ பூத்துருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி ரெட் ரோஸ் எனக்கு எவ்வளோ பூக்கள் பாருங்கள். இது எல்லாத்தையும் இன்றைக்கி நான் வந்து ரெட் ரோஸ் எல்லாத்தையும் வந்து அறுவடை பண்ண போகிறேன். பாருங்கள், அதில் பன்னீர் ரோஸ் பாருங்கள், பன்னீர் ரோஸ் முட்டுக்களும் இருக்குது. பாருங்கள், இதில் மூணு முட்டு இருக்குது, ஒன்று வந்து மலர்ந்த மாதிரிக்கு இருக்குது. இதை விட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மலரும், வாசனையாக இருக்குது பாருங்கள் மாடிக்கு வந்தாலே. அதனால் இதை நான் விட்டுற போகிறேன். இங்கே பாருங்கள், ரெட் ரோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டபுள் ரோ டபுள் கலர் ரோஸ் இருக்குது பாருங்கள், அதுவும் பூத்துருக்கு பாருங்கள், இவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு வாரம் செடியிலே இருந்தாலும் வாடாது, அதனால் இதை பறிக்க மாட்டேன். அடுத்து இன்னொரு டபுள் கலரில் வந்து முட்டு இருக்குது பாருங்கள், அது ஒன்று ரெண்டு நாளில் மலர்ந்துடும். அதனால் டபுள் கலர் ரோஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ரெட் ரோஸுமே வந்து ரெண்டு நாள் தாங்கும். எனக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம அறுவடை பண்ணலாம் பாருங்கள். இப்போ மாடி தோட்டத்தில் ரெட் ரோஸ் டெய்லி எனக்கு மூணு பூ இருக்கும், நான் டெய்லி போடுறதில்ல. பாருங்கள், இன்றைக்கி வந்து எத்தனை பூ இருக்குன்னு சொல்லிட்டு. கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வர மறந்தாச்சு. ஒரே ஒரு பூ இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அந்த இடத்துல பாருங்கள், இன்னும் நிறைய முட்டுக்கள் இருக்கனால நம்ம கையில் கிள்ளி தான் நான் எடுக்கிறேன். அப்புறமா நம்ம வந்து அதை கத்திரிக்கோள் வச்சும் கட் பண்ணி விட்டுறேன். பாருங்கள் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு பூ பறிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இறக்கி வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டோம்னா புதிய தளிர்கள் வந்து நமக்கு நிறையா வரும் பாருங்கள். அதனால் இன்னொரு மொட்டு இருக்குது பாருங்கள், அது நாளைக்கு மலரும். இங்கே ஒரு மொட்டு, இங்கே ஒரு மொட்டு. நம்ம இப்படி பூக்களை வந்து பறிக்கிறதுனால நமக்கு அடுத்து வந்து பூக்கள் நிறையா பூக்க ஆரம்பிக்கும். அதோடு வந்து புதிய தளிர்களும் வரும். இந்த பூக்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சத்துக்கள் வந்து இந்த பூக்களுக்கு வந்து இருக்கும். அதனால தான் வந்து நம்ம பறிக்கிறது பாருங்கள். இன்றைக்கி ஏழு பூ ரெட் ரோஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ கலர் திக்காக இருக்குது பாருங்கள், இதை விட திக்காக கூட பூக்கும், நல்லா திக்காக இருக்குது இந்த கலர். நம்ம என்ன அந்த பன்னீர் ரோஸ்லாம் பறித்தா இன்னும் நிறையா வரும் நமக்கு. இது பன்னீர் ரோஸ் நல்லா மலரை வட்டி நாளைக்கு நான் வந்து அறுவடை பண்ணுவேன். நாளைக்கு பன்னீர் ரோஸ் இந்த செடியில் மூணு பூ இருக்குது, இங்கே ஒன்று நாலு, ரெட் ரோஸ் ரெண்டு. நாளைக்கு ஆறு பூ எனக்கு வந்து அறுவடைக்கு கிடைக்கும் பாருங்கள். தொடர்ந்து வந்து தளிர்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். தேங்க்யூங்க.